ஆப்ஷனே கிடையாது. தைரியத்தை வளர்த்து கொள்வதை தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. தைரியம் ஏன் வரமாட்டேங்குதுன்னா, இறைவன் கண்ணுக்கு தெரியல, அதனால் தைரியம் வரமாட்டேங்குது. ஆனால் நீங்கள் இப்போ இதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்ணுக்கே தெரியலனாலும் அவன் தான் கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் இயக்குறான். கண்ணுக்கு தெரியாத இடங்களிலும் இருப்பதும் அவன் தான், கண்ணுக்கு தெரிந்த இடங்களில் இருப்பதும் அவன் தான். அவனைத்தான் நான் நம்ப வேண்டும்ன்ற தன்மைக்கு எப்போ வரீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக மனதைரியம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். கையை தூக்கிட்டு சரண்டர் ஆக மாட்டீங்க, தைரியமாகவும் இருக்க மாட்டீங்க. ஒன்று தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணணும் ஒவ்வொரு பிரச்சனையும். இல்லை என்னால் முடியல இறைவன் நீ பார்த்துக்க, நான் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் என் வேலை, அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ எதாவது மேஜிக் பண்ணி மாற்றி விட்டுரு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, தைரியமாக போய் அப்ரோச் பண்ணணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இத்தனை கேம் விளையாடும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இத்தனை கேம் விளையாடும் போது அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது, ஒரு முயற்சி தேவைப்படுது, ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படுது. எஸ்ஆர்னோ வாழ்க்கைன்றதை பற்றி மட்டும் எப்படி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் எப்படி நீங்கள் வாழ்வீங்க, எப்படி விளையாடுவீங்க? வாழ்க்கைன்றது பெரிய கேம். இந்தியாவின் வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவசமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 ஜூலை 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து 2021 கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், சென்னை கிளாஸு. கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து ரொம்ப ப்ராப்ளம், கஷ்டம்லாம், மன உளைச்சல் அதிகம் இருந்தது. வந்து கிளாஸ் அட்டன் பண்ணதில் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, திருப்தி. அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல்லாம் மகாவிஷ்ணையா அது நிறையா பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் தியானமும் பண்ணுறேன், பண்ணிகிட்டே இருந்தால் கூட நல்லாயிருக்கு, திருப்தியாகவும் இருக்குது. மேலும் மேலும் வந்து பார்க்கணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். பிடிச்சிருக்கு. இவர் பேசுகிற அது நமக்கு அட்ராக்ட் ஆகுது, நல்லா தியானம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. தைரியத்தை வளர்த்து கொள்வதை தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. தைரியம் ஏன் வரமாட்டேங்குதுன்னா, இறைவன் கண்ணுக்கு தெரியல, அதனால் தைரியம் வரமாட்டேங்குது. ஆனால் நீங்கள் இப்போ இதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்ணுக்கே தெரியலனாலும் அவன் தான் கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் இயக்குறான். கண்ணுக்கு தெரியாத இடங்களிலும் இருப்பதும் அவன் தான், கண்ணுக்கு தெரிந்த இடங்களில் இருப்பதும் அவன் தான். அவனைத்தான் நான் நம்ப வேண்டும்ன்ற தன்மைக்கு எப்போ வரீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக மனதைரியம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். இது பெரிய சீக்ரெட், அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. உங்கள் தைரியத்தில் தான் உங்களோட ஞானமே இருக்குது. தைரியம் ரொம்ப இருக்கணும், ரொம்ப இருக்கணும். பயந்தவனுக்கு ஒருபோதும் இறைவனின் அனுகிரகம் கிடைக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தைரியப்படலைனாலும் பரவாயில்ல, வெள்ளந்தியாக இருந்துடணும். வெள்ளந்தியான இருக்கிறதுன்னா என்ன? ஒரு குழந்தை போல் இருந்துடணும், கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிடணும். ரெண்டுமே பண்ண மாட்டீங்க. கையை தூக்கிட்டு சரண்டர் ஆக மாட்டீங்க, தைரியமாகவும் இருக்க மாட்டீங்க. ஒன்று தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணணும் ஒவ்வொரு பிரச்சனையும். இல்லை என்னால் முடியல இறைவன் நீ பார்த்துக்க, நான் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் என் வேலை, அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ எதாவது மேஜிக் பண்ணி மாற்றி விட்டுரு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, தைரியமாக போய் அப்ரோச் பண்ணணும். ரெண்டுமே இல்லை, பயந்துக்கிட்டே இருக்கீங்க. பயப்பட பயப்பட உங்களோட செல்கள் புத்துணர்ச்சி ஆகுமா, செத்து போகுமா? பயப்பட பயப்பட உங்களுடைய செல்கள் வளர்ச்சி ஆகுமா, இறந்து போகுமாங்க? விச் மீன்ஸ் யூ ஆர் கில்லிங் யுவர் ஓன் செல்ஃப் இன் யுவர் அஃப்ரைட்னஸ். இது கை அல்ல, பல லட்சம் அணுக்கள் ஒன்றாக சேர்ந்ததுனால கை மாதிரி தெரியுது. இது வாய் இல்லை, பல லட்சம் அணுக்கள் ஒன்றாக சேர்ந்ததுனால வாய் மாதிரி தெரியுது. அப்போ உங்கள் உடலே என்னென்னா அணுக்களின் சேர்க்கை தான், ஆட்டம்ஸோட சேர்க்கை. எஸ்ஆர்னோ இப்போ மன வருத்தத்தில் இருக்கீங்க, பயத்தில் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் இருக்கீங்க. செல்கள் உற்பத்தி ஆகுமா, செல்கள் அழியுமா? அழியும். அப்படின்னா என்ன? சீக்கிரம் சாக போகிறீங்கன்னு அர்த்தம், சீக்கிரம் வயசாக போகுதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் வாழ்க்கை வீணாக போனது காரணம் யார்? நானா நீங்களா? தீதும் நன்றும்
பிறர் தர வாரா அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லதும் உனக்கு நடக்கக்கூடிய நல்லதும் உனக்கு நடக்கக்கூடிய கெட்டதும் இன்னொருத்தன் கொடுத்து வர்றதில்ல ராஜா, அப்படி யோசிக்காத, அது உன் செயல்களினால் விளைவதுதான்றார் கணியன் பூங்குன்றனார். பிறர் கிண்ணா முற்பகல் செய்யின் தம கிண்ணா பிற்பகல் தாமே வரும். இன்னொருத்தனுக்கு ஒன்று செஞ்சேன்னா அது பல மடங்களுக்கு திருப்பி வரப்போகுதுன்னு அர்த்தம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்லது பண்ணுறியா நல்லது வரும், கெட்டது பண்ணுறியா கெட்டது வரும். இது நல்லது கெட்டதெல்லாம் பிரிக்கலாம் முடியாது. நீங்கள் எந்த உணர்வு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த மக்களுக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரியான உணர்வு பல மடங்கு உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் லா ஆஃப் கிவிங். அப்படின்னு என்னங்க லா ஆஃப் கிவிங்னா என்ன? லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அதில் தான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறது அப்படின்னு அத்தனை வீடியோ போட்டிருக்கான். ஒருத்தனாவது லா ஆஃப் கிவிங்கை பற்றி வீடியோ போட்டிருக்கான், போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி போட்டிருக்கானா அந்த அவனெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அது எவனாக இருந்தாலும் சரி அவ்வளவு தெளிவு சொல்லியிருப்பாங்க அதில். லா ஆஃப் கிவிங் அப்படின்னா என்ன அப்படின்னா கொடுக்கும் விதியின் அர்த்தம். இந்த பிரபஞ்சத்தில் வாழ்றீங்க, இந்த பிரபஞ்சத்தில் வாழும்போது இந்த பிரபஞ்ச சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுறீங்க. இந்த பிரபஞ்ச சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படும் போது பிரபஞ்சம் எப்படி இயங்குதோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை தெரிஞ்சுக்கணும் நீங்கள், இல்லாட்டினா தோத்துருவீங்க அவ்வளோதானே. கபடி விளாட்றீங்க, கபடினா என்னன்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாமல் எப்படி கபடி விளாடுவீங்க? ஃபுட்பால் விளாட்றீங்க, ஃபுட்பாலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாமல் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு பாலை தட்டிக்கிட்டே போகலாமா, கையில் தூக்கலாமா, முடியுமா உங்களால்? ஏன் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஃபுட்பால். வாலிபால் இஷ்டத்துக்கு ஆடிடுவீங்களா? இன்னொருத்தன் வாழ்க்கையில் விளாட்றதுனா மட்டும் உடனே உடனே விளாட்றது அப்படித்தானே? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இத்தனை கேம் விளையாடும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இத்தனை கேம் விளையாடும் போது அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது, ஒரு முயற்சி தேவைப்படுது, ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படுது. எஸ்ஆர்னோ வாழ்க்கைன்றதை பற்றி மட்டும் எப்படி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் எப்படி நீங்கள் வாழ்வீங்க, எப்படி விளாடுவீங்க? வாழ்க்கைன்றது பெரிய கேம், எப்படி இதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் எப்படி நீங்கள் விளாடுவீங்க? இதை இந்த யூனிவர்ஸில் தான் இருக்கீங்க. இந்த யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்காமல் எப்படி யூனிவர்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அது மாதிரி நடந்துக்கிட்டு அப்புறம் அதில் நல்லது பண்ணி அப்புறம் அதிலிருந்து எப்படி நீங்கள் எக்ஸிட் ஆகி போவீங்க? இந்த ஹாலுக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னே தெரில, எப்படி வெளியே போவீங்க? இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, டோர் இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஃபோனையும் பிடிங்க வச்சுட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் ரொம்ப மோசமானவனுக்கு தெரியும்ல, என்னென்ன உள்ளுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன ஆ பிடிக்க போகிறோம் நீ கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ டக்குன்னு வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லார் தலையிலையும் இப்போ பெட்ரோல் ஊற்றுங்க கொளுத்துங்கன்ற, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எத்தனை பேர் தயார் நிலையில் இருக்கு கொளுத்துங்க சார் இருக்கிறதுக்கு, போயாவது சேருவோம் நம்ம. இப்போ என்ன எத்தனை பேர் தயார் நிலையில் இருக்கீங்க? பெட்ரோல் ரொம்ப சுடுமே, பரவாயில்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நான் பெட்ரோல் ஊற்றுறது உங்களுக்கு பெருசாக தெரியுது. டெய்லியும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எவனோ ஒருத்தன் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு தான் போகிறான். ஏன் உங்களுக்கு அது பெருசாகவே தெரியல? புரிதல் இல்லை, புரிதல் இல்லாத காரணத்தினால் வாழ்க்கை கடினமாக தெரிகிறது. புரிந்து கொண்டவனுக்கு வாழ்க்கை எளிமையாக தெரியும். எதை புரிஞ்சுக்கணும்? நடக்கிறது தான் நடக்கும், மாற்ற முடியாது, அக்செப்ட் பண்ணிட்டு போவோம், இவ்வளோ தான் தத்துவம். இதைத்தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் இதை தான் பேசினேன். நடக்கிறது தான் நடக்கும், அதை மாற்ற முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முயற்சி பண்ணி அது மாறினா கூட அப்படி அது நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கும். விதியை மதியால் வெல்லலாமா? ஆம், விதியை மதியால் வெல்லலாம். அப்படிங்களா? அப்போ விதியை மதியால் வெல்ல முடியுமா? முட்டா பயிலே, நீ விதியை மதியால் வெல்வாய் என்பதே உனக்கு விதிக்கப்பட்ட விதி தான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ரொம்ப குழப்பறேனா தெளிவாக பேசுகிறேன்னா? குழப்பமாக இருக்கா தெளிவாக இருக்கலன்னு இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் விதியை உங்கள் அறிவை கொண்டு ஜெயிக்கணும்னாலும் உங்களுக்கு விதி என்பது விதிக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா அதை உங்களால் பண்ண முடியாது. ஆக மொத்தம் தற்சுதந்திரம் பாதி வேலை செய்யுது, ஆனால் அந்த தற்சுதந்திரத்தில் நீங்கள் நல்ல வழியில் போகணுன்றதும் இறைவனால் விதிக்கப்பட்ட மறைமுக விதியாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. வி கால் இட் ஆஸ் டெஸ்டினி. இப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மூல காரணம் ஒன்றே ஒன்று தான், என்ன அப்படின்னா பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபியூயல், அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கல. அந்த எனர்ஜிக்கு பேர் அருள்னு அர்த்தம். அந்த எனர்ஜிக்கு பேர் என்ன? அருள் சேர்ந்துருச்சுன்னா பிரச்சனைலாம் தானாக போயிடும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்க்குறீங்க. ரிசல்ட்டுக்கு உண்டான முயற்சி யாருமே எடுக்கிறது இல்லை. எப்படி பிறவி என்பது பெரும் கடல்ன்றார் திருவள்ளுவர், சொல்கிறாரா இல்லையா?
பெரும் கடல்ங்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த கொலம்போவில் இருக்கக்கூடிய இந்த கடலில் நீச்சல் அடித்து அமெரிக்கா போய் எந்திரிச்சிருவீங்களா நீங்கள்? அவ்வளோ பெரிய திறமசாலி யாராக இருக்கீங்களா? கப்பல் கிடையாது, போட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே முங்கி எந்திரிக்கிறீங்கன்னா வெளிநீச்சல் போடுங்க, உள்நீச்சல் போடுங்க, சொர்க்கு போடுங்க, பேக் நீச்சலில் போங்க, பேக் டைவில் எதில் வேணால் போங்க, ஆனால் உங்களுக்கு நோ சப்போர்ட். அமெரிக்கா போய் எந்திரிக்க முடியுமா? அப்போ கடல் எவ்வளோ பெருசு? பிறவியை அப்படி மீன் பண்ணுறாரு திருவள்ளுவர். பிறவி பெருங்கடல்ங்கிறார், கடல்னு சொல்ல, பிறவி பெரும் கடல்ங்கிறார், ஓஷன்றார் அவர், சீன் சொல்லல, அது என்னன்னு சொல்றாரு, சமுத்திரம்ங்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி எனும் இந்த பெரும் கடலை எவன் நீந்த ஆரம்பிக்கிறானோ அவன் தான் தப்பிப்பான், மற்றவன் அடுத்த பிறவிக்கு நிச்சயமாக எடுப்பான், நீந்தாதவன் அடுத்த பிறவி எடுப்பான். நீந்தியவன் பிறவி இல்லாத பெருவாழ்வை அடைந்து விடுகிறான். காசு பணத்திலேயே மாட்டிட்டு முழிக்காதீங்க, பெரிய லாக். உங்களை நான் பணம் சம்பாதிக்க வேணான்னு சொல்ல, இன்னும் 100 கோடி சம்பாதிங்க, 500 கோடி சம்பாதிங்க, பட் கூடவே சேர்த்து அருளையும் சேர்த்து சம்பாதிச்சிருங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.